We must do God's will in God's tail. தேவ சித்தத்தை செய்ய வேண்டும், தேவனுடைய பாணியில் செய்ய வேண்டும், தேவனுடைய நேரத்தில் செய்ய வேண்டும். ஆமென். நீதிமான் இவன் ஒய்ஃப் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி கன்சீவ் ஆயிட்டா, வேத வசனத்தின்படி கல் எரிஞ்சு கொள்ளணும். ஆனா என்ன சொன்னா, நியாயப்பிரமாணம் அப்படி சொன்னாலும் இவன் அப்பவே இரக்கத்தின் பிரமாணத்தில் இருக்கிறான். நியாயப்பிரமாணத்தில் விசேஷித்தவைகளாகிய இரக்கத்தையும் அன்பையும் நினைத்தான். வார்த்தை சொல்லுது, வார்த்தை சொல்லுது அப்பெல்லாம் பேசல, வார்த்தை சொல்லுதுன்னு இவருக்கு தெரியும், ஆனால் அன்பு அப்படி சொல்லலை. அல்லேலூயா சொல்லுங்க. ஸோ என்ன நினைச்சான், ஒரு விஷயத்தை சீக்ரெட்டாக ஹேண்டில் பண்ணணும்னு நினைச்சான். நான் உங்களுக்கு சொல்கிறேங்க, எதுவாக இருக்கட்டும், இயேசு சொன்னார், உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் பாவம் செய்வானால் நீயும் அவனும் தனித்திருக்கையில். கையை தட்டுங்க. இதெல்லாம் படிப்பாயினா என்னன்னு எனக்கு தெரியல. நீயும் அவனும் தனித்திருக்கையில். அப்ப வேற யாராச்சும் இருந்தா என்ன சொல்லணும், கொஞ்சம் வெளியே இருங்க, நான் பேசணும். ஏய் நீ வா போ. யோசிப்ப மரியாதை பாக்குற இன்ட்ரெஸ்ட்ல கிளம்பிட்டு இருக்க. இப்பதான் என்கேஜ்மெண்டே முடிஞ்சிருக்கு, மெசேஜ் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். நீயும் அவனும் தனித்திருக்கையில் அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து. எவ்வளவு அழகா இருக்கு. ஒன்னே ஒன்ன கத்துக்கிட்டேன், அவன் நீதிமானாய் இருந்தால் அவன் அவமானப்படுத்த மாட்டான். அவங்களுக்கும் நமக்கும் வித்தியாசம் இருக்கு, ஆகையால் தான் அவர்கள் தேங்கி இருப்பார்கள், நீங்கள் வளர்ந்து கொண்டே இருப்பீர்கள். டிஸ்ட்ரிக்ட் லெவலில் டிஸ்பியூட்டாக இருந்தது, காம்படிஷனாக இருந்தது. நம்ம வெயிட்டு சாம்பியன்லாம் தாண்டிட்டு ஹெவி வெயிட்டுக்கு போயிட்டோம். எப்போ நீங்கள் யாரையும் அவமானப்படுத்தக்கூடாதுன்னு முடிவெடுத்ததா, நீங்கள் ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நீதிமன்றே நான் ஆமேன்னு சொல்லுங்கள். யோசேப்பிடமிருந்து கற்றுக்கொள்வது நீதிமானுடைய கேரக்டர் என்னன்றது. ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். அப்படியே இருங்க தம்பி, அடுத்து வேற என்ன. மூன்று ஞானிகள் யாருப்பா, கிரீடத்தோட வந்துட்டேன் ராஜாக்கள். ராஜாவா ஞானியா சாஸ்திரியா, எனக்கு ஒரு முடிவு தெரியணும். எப்படி இருக்கு மூணு பேரு, மூன்று வான சாஸ்திரிகள் பாப்பா, மூணு பேர் ஏரோத் ராஜா யாரு, ஆ இவர்களிடமிருந்து கற்றுக்கொள்வது என்ன. இவங்க மூணு பேர் என்ன பண்ணாங்க தெரியுமா உங்களுக்கு, இங்க வாங்க பாப்பா. ராஜா பிறப்பாருன்னு சொன்னாரு, உடனே நேரம் எங்க போயிட்டாங்க, அரண்மனைக்கு போயிட்டாங்க. அங்க போய் ராஜா வங்க, ராஜா அவங்க இங்கேருந்து குளத்தை காணணும் மாதிரி தேடிட்டு இருக்காங்க. கர்த்தர் சொல்கிறாரு, ராஜா பிறப்பார்னு சொன்னேன், அரண்மனையில் பிறப்பார்னு சொன்னேனா. கையை தட்டு. இவங்கிட்டேருந்து என்ன கற்றுக்கிறேன்னா, தேவன் ஒரு மேட்ரை சொன்ன உடனே மீதி மேட்ரை நம்மளா டிசைன் பண்ணிக்கிறோம். அதனால தான் வாழ்க்கையில் தோல்வி என்ன செய்கிறோம், தழுவுறோம். பாதி மேட்ரை கேட்டுக்கிறோம், மீதி மேட்ரை நம்மளா டிசைன் பண்ணிக்கிறோம். உதவ சொன்னாரு, பரிசுத்த ஆவியானவன் டைட்டில் 7 பாயிண்ட் நான் பேச போறேன்னாரு. கடை கடை கடன் எடுத்துட்டேன். நான் முதல் பாயிண்ட்ல என்ன செஞ்சிருச்சு, நிறைய பேருக்கு நாக்கு தள்ளிருச்சு மாதிரி 2 மணி நேரம் ஆகி போச்சு. என்னான்றவரை 7 பாயிண்ட் பேசுறேன் நீங்க அண்ணே. கர்த்தர் சொன்னாரு, 7 பாயிண்ட் பேசுறேன்னு இன்னைக்கே பேசுறேன்னு சொன்னாரு.
அப்ப இன்னைக்கு ஒரு பாயிண்ட்ரா, நீயா புரிஞ்சுக்கிட்டா என்ன செய்யறது? நல்லா தெரிஞ்சுக்காங்க, தேவன் பணக்காரனாக்குறேன்னு சொன்னாரு, பேங்கை கொள்ளையடிக்கும் நீங்களா யோசிச்சிட கூடாது, வட்டி கூடணும் நீங்களா யோசிச்சிட கூடாது. பாதியை கேட்டார்கள், மீதியை அவர்களாகவே எழுதி கொண்டார்கள். அத கெனத் ஹேகின் சொல்றாரு, We must know God's will. We must do God's will in God's tale. தேவ சித்தத்தை செய்ய வேண்டும், தேவனுடைய பாணியில் செய்ய வேண்டும், தேவனுடைய நேரத்தில் செய்ய வேண்டும். ஆமென். சித்தம் உடனே இவன் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், இவன் கல்யாணம் பண்ற சித்தமா இல்லையாங்க? சித்தம் இல்லைன்னு சொல்லுவீங்களா? சித்தம் தான். அதுக்காண்டி இன்னைக்கே போய் என்ன செஞ்சிட முடியாது. There is a time for it. அதே மாதிரி தான் இது சாதாரண மேட்டர் நினைக்கக்கூடாது. அதே மாதிரி தான் உங்களுக்கு தேவன் வாக்கு பண்ணும்போது அதை தேவன் தன்னுடைய பாணியிலே தன்னுடைய நேரத்திலே செய்கிறார். பாதியை கேட்டுக்கொண்டு மீதியை நீங்களா ஃபில் பண்ணிடாதீங்க.